ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் வழக்கம் போல கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, இல்லை நேரடி தமிழ் படங்களாக ஒரு 5 சின்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்கள்லாம் நம்ம கவுண்டரில் எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா ரொம்பவே சின்ன படங்கள்ன்றனால தேட்டருங்கிறதே பார்த்தீங்கன்னா சிட்டியை பொறுத்த வரைக்குமே சிங்கிள் ஸ்க்ரீன் தான் சில படத்துக்கும், மீதி இருக்க படங்கள்லாம் 5 தேட்டர் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். பட் இந்த வாரம் ரிலீஸில் ஒரே ஒரு படம் நம்ம வீக்லி டாப் 10 இடம் பிடிக்க போது, அதோட லாஸ்ட் வீக் டாப் 10 பார்த்த சில படங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு, ஓவராலாக நம்ம டாப் 10 கவுண்டரில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் கண்ணை நம்பாதே. கண்ணை நம்பாதே படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் மார்ச் 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த வீக்கில் வந்து 25 டே கிட்ட வரணும், ஆனால் தேட்டைகள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஓரளவு கம்மியாக இருந்தாலும் இந்த வாரத்தில் வாஷ் அவுட்டே பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உதயநிதி வேறு அமைச்சர் ஆகிட்டாரு, ஸோ படத்துக்கு 25 நாள் போஸ்ட் ஓட்டிட்டோன்னு பார்த்தேன். எனிவே சிட்டியில் இருந்தால் தூக்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஓடி ஓட்டினாலும் ஆச்சரியப்படலை. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா தேட்டைகள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு கொடுக்க பார்த்தாலும் ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சொதப்பிடுச்சு. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் தனுஷ் நடிச்சிருக்க வாத்தி. வாத்தி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 50 நாள் ஆக போது, அநேகமாக நாளைக்கோ இல்லை இந்த வீக்கெண்டில் முடிஞ்சிடும். ஆனால் இல்லை லாஸ்ட் வீக்கே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓடிட்டு இருந்தது, அதுவும் இந்த வாரம் வாஷ் அவுட் ஆகியிருக்கு. ஸோ வாத்தி 50வது நாளைக்கு நம்ம சிட்டியில் தேட்டர் எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல, தமிழ்நாட்டில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வாத்தி 50 நாளில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம கவுண்டரில் இன்னும் இடம் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கவின் நடிச்சிருக்க டாடா. டாடா படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் போன வாரமே முடிஞ்சிடுச்சு. 50 நாள் முடியும் பொழுதும் டாடா படம் தேட்டரிக்கல் கிட்டத்தட்ட 6 தேட்டரில் சிங்கிள் ஷோ போட்டு ஓட்டினாலும் 6 தேட்டரில் 50 நாளாக டாடா படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதோட பட்ஜெட்டுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ். ஆனால் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கிட்ட தான் வந்திருக்கு. எனிவே 55வது நாள்லையும் பார்த்தீங்கன்னா டாடா ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ டைட் ஷெடியூல்லையும். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் அயோத்தி. அயோத்தி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரத்தை முடிஞ்சு 6வது வாரத்தை டச் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் வீக்கில் அதாவது 5 வாரத்தை நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்க்ரீன் கிட்ட தேட்டரிக்கில் ஓடிருக்கு. இந்த 6 ஸ்க்ரீனும் சிங்கிள் ஷோ தான். புக்கிங்கிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அயோத்திக்கு வந்து ஓரளவுக்கு புக்கிங் ஆச்சு அந்த 6 ஸ்க்ரீன்லையும். ஆனால் உங்களுக்கு அயோத்தியை விட டாடாக்கான புக்கிங்ன்றது ஒன்று அதிகம்ட்டே சொல்லலாம். எனவே ரெண்டுத்துக்கும் ஒரே தேட்டரிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அயோத்தியோட ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றனால நம்ம கொஞ்சம் டாப்பில் வச்சுருக்கோம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல செங்கலம்ன்ற வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம். வெப் சீரிஸை பற்றி நம்ம லாஸ்ட் வீக்லேயே பேசியிருப்போம், நல்ல ஒரு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறதுனால நம்ம இந்த வாரமும் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி புதிய படங்கள் எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைன்றதுனால இந்த வெப் சீரிஸை நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜான் வீக். ஜான் வீக் ரிலீஸ் ஆகி 3வது வாரம் தேட்டரிக்கில் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் லாஸ்ட் வீக்கில் வந்து ஓரளவுக்கு தேட்டர் கொடுத்து தேட்டருக்குள்ள சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு தான் இருந்தது. அதே சமயம் இந்த வாரம் எவ்வளோ டைட் ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர்கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் தான் இந்த ஜான் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பெருசாக ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி எந்த படங்களும் இல்லைன்றதுனால ஜான் வீக்கை நம்ம இந்த வாரமும் கவுண்டர் பண்ணியிருக்கோம். தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸும் இந்த டைட் ஷெடியூலையும் நல்லா இருக்குன்றதுனால. ஆக்சுவலி இந்த ஜான் வீக் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த டிராகன்ஸ்னு ஒரு படம் லாஸ்ட் வீக் வந்து, அப்புறம் இந்த வாரம் ஒரு படம் ஹாலிவுட் படம் வந்திருக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் தேட்டர் கம்மி, சேம் டைம் இந்த டிராகன்ஸுக்குலாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த வாரம் வாஷ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஹாலிவுட் படம் எல்லாம் நம்ம எடுக்கல. இந்த ஜான் வீக் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால வேறு படங்கள் இல்லைன்றதுனால நம்ம கவுண்டரில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் தமிழ் வருஷம் இருப்ப அதிக படங்கள் வருதுன்றதுனால இந்த படத்தையும் நம்ம மேபி ஸ்கிப் பண்ணுவோம், வெப் சீரிஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி பார்ப்போம் அதுக்கான வாய்ப்பு அமைதா இல்லையான்றதை. நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆகஸ்ட் 16, 1947. இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரிஜல் தான் கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேட்டர்களே கொடுத்துருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வருது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு மதராசப்பட்டினம் பரதேசி லுக்கில் இருக்குது. ஆக்சுவலி அந்த சுதந்திர டைமில் வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கோம், அதில் வந்து மதராசப்பட்டினத்தை இந்த படம் நல்லாவே நாகுபடுத்திருந்தாலும் படம் வந்து பெருசாக வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரே பில்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு கரிசல் காடு அப்படின்ற மாதிரி தான் வந்து லொக்கேஷன் போயிட்டுருக்கு. பார்ப்போம் படம் என்ன மாதிரி வருதுன்ட்டு. ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்பொழுது ஸ்னேக் பிக் படம் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு படம் வந்து கமர்ஷியலாக நல்லா வருன்ற மாதிரி தான் ஓரளவுக்கு எதிர்பார்ப்புன்றது இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பெரிய ஒரு விஷயம் இம்பாக்டாக உள்ளே இருக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் 16 அவங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த டேக்கான ஒரு விஷயம் ஆடியன்ஸை கவர் அப் பண்ணும், அந்த மாதிரி கவர் அப் பண்ணிச்சுன்னா அந்த 1947 ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் கௌதம் கார்த்திகோட 10தலை வந்தது, இந்த வாரம் இந்த படம். பார்ப்போம் கௌதம் கார்த்திகை கல்யாணம் ஆகிட்டு நல்ல நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10தலை ஹீட்டான மாதிரி இந்த படமும் நல்லா ஓடுதான்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் படங்களை வச்சு எக்ஸ்பெக்டேஷனில் இது 4வது இடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கவுண்டர் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து நம்ம ரிசல்ட்ன்றது நெக்ஸ்ட் வீக்கில் தான் தெரியும் கிளியராக.
அதனால அடுத்த வாரம் வெயிட் பண்ணிடுவோம் இந்த படத்தோட ரியல் பெர்ஃபார்மன்ஸோட கவுண்டர் என்ன பார்க்க. நம்ம கவுண்டர்ல மூணாவதுல பார்க்க போற படம் தசரா. தசரா படம் லாஸ்ட் வீக் தான் வந்தது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சிருந்தோம். இந்த வாரமும் இதே அளவு கவுண்டர் பண்ணியிருக்கோம்னா இப்போ 1947 விட தசராக்கு வந்து தியேட்டரிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ். ஆனால் இந்த படம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் தெலுங்கு, அதே சமயம் வந்து பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த தசரா 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு, அதுவும் வெறும் 6 நாளில். அதனால் தசராவோட ஃபுல் வருஷனாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா 6 நாளில் 100 கோடின்றது சும்மா கிடையாது. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க இந்த படத்தை ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காங்க. அதனால் தியேட்டரிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதே சமயம் இந்த தசரா தமிழ் வெர்ஷனில் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறத விட, தமிழ்நாடுன்றதோட சிட்டி, அதை விட பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துகிட்ருக்கு. எனிவே 1947 வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பெருசாக கொண்டு போகிற அளவுக்கு அந்த படம் மிக பெருசாக யாருக்கும் வந்து அவ்வளோ பெருசு பூம் கிடைக்கல. ஆனால் தசரா வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம தமிழ்லையும். ஸோ அதனால தான் நம்ம கவுண்டரில் கொஞ்சம் டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் சிம்பு. கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்க 10 தலை. 10 தலை படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு, நம்ம நம்பர் 1 இடத்துல வச்சிருந்தோம். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்றது அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருந்தது. ஸோ வச்சிருந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் 10 தலை ரொம்ப நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்து சிம்புவோட கெரியர்லேயே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கு முதல் நாளில். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லேயும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ், அதை தாண்டி வீக் டேஸ்லேயும் 10 தலைக்கான புக்கிங் இருந்துகிட்ருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வீக்லி டாப் 10 பார்க்குறோம்லாம் தெரிஞ்சிருக்கும். வீக் டேஸில் வந்து நிறைய படங்களுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸே கிடையாதுன்னு இருப்பேன், பட் 10 தலைக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வேலைக்கிழமை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வேலைக்கிழமெலாம் நீங்கள் ஒரு மாதம் 2 மாதமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தியேட்டரிக்கல் புக்கிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 10 தலைக்கு ஓரளவுக்கு நல்லாவே புக்கிங் இருந்துகிட்ருக்கு அட்வான்ஸ்லேயே. ஆக்சுவலி இவ்வளோ நல்ல புக்கிங், அதேமாதிரி உங்களுக்கு ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து கொஞ்சம் நல்ல ரிவ்யூ வந்ததாலும் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு பாசிட்டிவும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் மிக்ஸ்டு நெகட்டிவ்ன்றதும் சில பேர் கொடுக்குறாங்க. எனிவே இந்த 10 தலைங்கிறது வந்து முக்கியமாக நம்ம ரெண்டாவது இடம் பண்ணதுக்கான காரணம், தியேட்டரிக்கல்றது முதல் நாளில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தாலும் ரெண்டாவது நாளில் தியேட்டரிக்கல் குறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தியேட்டரிக்கல் குறைக்கப்பட்டு மெயின் ஸ்க்ரீனுன்றதை நிறைய இடத்துல இந்த 10 தலை விட்டு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ரீசன்லேயே இந்த படத்தை நம்ம கவுண்டர் கம்பெனி இருக்குன்னு வைங்க. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சூரி. விஜய் சேதுபதி நடிச்சிருக்க விடுதலை. விடுதலை படம் லாஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருந்தோம், அதுவும் ஒரு 2 நாள் முன்னாடியே வச்சுருந்தோம். தெரியும் நம்மளுக்கு வெற்றிமாறன் படம் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் தரும்ட்டு, அதை கொஞ்சம் கூட வந்து ஏமாத்தாமல் அப்படியே ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு. விடுதலை ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் நம்ம வெற்றிமாறன் படத்துக்கு கிடைக்கிற மாதிரி வேறு லெவலில் பிச்சு பெடல் எடுத்திருக்குன்னு சொல்லணும். நம்ம சூரி என்ன தான் காமெடினாக இருந்தாலும் அவரை இனிமேல் ஒரு ஹீரோ அப்படின்ற ரேஞ்சுக்கே படத்தில் உருவாக்கி நம்ம விஜய் சேதுபதியை வந்து நல்லாவே வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தில் 15 நிமிஷமே இருந்தாலும் செகண்ட் பார்ட்டுக்கும் அவரை வச்சு லீட் கொடுத்து வெற்றிமாறன் இந்த ஒரு விஷயத்திலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் தியேட்டரிகளில் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கும் வீக்கெண்டில் நல்லா இருந்தது தாண்டி வீக் டேஸ்லேயும் 10 தலை மாதிரி இதுக்கும் ஃபில்லிங் கெப்பாசிட்டி நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு 10 தலையை விட விடுதலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சிட்டியில் இருக்க ஒரு 70% மெயின் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான மெயின் ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்போ தாராளமாக விடுதலையை 4 ஸ்க்ரீன் ஈட்ட போட்டுட்டாங்கன்றே சொல்லலாம். அந்த ஒரு ரீசன் அதோட ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக 10 தலையை விட ரொம்பவே சூப்பராக வாங்கியிருக்கு. ஸோ இந்த 2 ரீசனே போதும் நம்ம முதல் இடத்துல தாராளமாக இந்த படத்தை மேலே வைக்க. ஏன்னா ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 2 படத்துக்கும் ஒரே மாதிரி தான் கிடச்சிட்டு இருக்கு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது விடுதலையை விட 10 தலைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 10 தலை வந்து உங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. பட் இங்கே வெற்றிமாறன் சூரி மாதிரி ஒரு ஹீரோ வச்சு இந்த படத்துக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்ருக்காரு. இனிமே நம்ம 10 தலை விடுதலை ரெண்டுத்தையும் வந்து போன வாரம் முதல் இடத்துல வச்சிருந்தோம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில். ஆனால் இந்த வாரம் டிக்ளரேஷனில் மிகப்பெரிய காம்படிஷன் இந்த 2 படத்துக்கு நடுவில் இருந்தாலும் ஒரு சின்ன கிளியரன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் விடுதலையும் நம்ம நம்பர் 1 எடுத்துக்கு பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீக்லி டாப் 10 கவுண்டர் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கவுண்டரில் ஏதாச்சும் முரண்பட கருத்துனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால நம்ம தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள்கிட்ட வருது. அதில் கண்டிப்பாக ஒரு 3-4 படங்கள் நம்ம வீக்லி டாப் 10 இடம் பிடிக்க நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன மாதிரிலாம் கவுண்டர் சேஞ்ச் ஆஃப் ஆகுது. இந்த வாரம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த படங்கள் அடுத்த வாரம் என்ன மாதிரிலாம் மாறப்போதுன்றதை நெக்ஸ்ட் வீக் கவுண்டரில் பார்த்துருவோம்.